அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி அல்லாது பிற அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளை நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம பெரும்பாலும் நம்ம டிபார்ட்மெண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான வேலைவாய்ப்புகளை நம்ம அதிகமாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ நான் அந்த நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை அப்லோட் பண்ணும்போது போது தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேர் இங்கே வந்து டிஎன்பிசியை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தோம்னா அது கதைக்கு ஆகாது நம்ம இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமான நிறைய வேலைவாய்ப்புகள் வெளி வந்துட்டு தான் இருக்குது ஆனால் அது எல்லாருக்கும் போய் சேர்றது இல்லை அதனால் நம்ம போடுற வீடியோக்களை அது யாருக்கு தேவைப்படுதோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அந்த வகையில் நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசண்ட்டாக வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான் இர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிட்டட்னு சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தின் கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு மேக்சிமம் தெரிய வாய்ப்பு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த இவங்க வந்து இந்தியா முழுவதும் இவங்க பல அதிகமான எண்ணிக்கையிலான ஒர்க் எடுத்து பண்ணக்கூடியவங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மட்டும் பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒரு கோடிக்கு டேர்ன் ஓவர் பண்ண பண்ணின ஒரு கம்பெனி இந்த கம்பெனி ஸோ இந்தியா மட்டும் இல்லை பிற நாடுகளிலும் இவங்களுடைய வர்த்தகம் வந்து இருக்கு ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்க வந்து தற்காலிக அடிப்படையில் தான் இவங்க வந்து எடுப்பாங்க ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் முடியவே பல வருஷம் ஆகும் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ணிங்கன்னால் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸு அதை வச்சு நமக்கு அடுத்து நம்ம மூவ் பண்ணக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக மிக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒர்க் இன்ஜினியர் சிவில்ல கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அறிவிப்பு வழியாக இருக்குது இந்த போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா ஒர்க் இன்ஜினியர் இதுக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரரூபா சம்பளம் தராங்க ரெண்டு வேக்கன்சி தான் இருக்குது ஒன்று ஓபிசிக்கு ஒன்று எஸ்டிக்கு இதுக்கு ஃபுல் டைம் பிஏ சிவில் முடிச்சிருக்கணும் முப்பது ஏஜுக்குள்ளே இருக்கணும் மேக்சிமம் ஒன் இயர் வந்து பில்டிங் கன்ஸ்டெக்ஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நியூ டெல்லி அண்ட் மகாராஷ்டிராவில் தான் இந்த போஸ்டிங் இருக்குது இது நார்மலாக என்ன ஏது லேக் இருக்கோ கவர்மெண்ட்டில் அதை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இந்த லிங்க்கு கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்கள் அனுப்பணும் இது தான் இதனுடைய டீட்டெயில்டு இது வந்து நம்மளுடைய இது வந்து முழுக்க முழுக்க தற்காலிகமான போஸ்ட்டு தான் இது வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது இந்த இதை வந்து நீங்கள் ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண அந்த கம்பெனியுடைய லாஸ்ட் டூ மந்த்ஸ் சேலரி ஸ்லிப்பையும் அவங்களோட எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ப்ராப்பராக அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இந்த கீழே உள்ள அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிடணும் இதுதான் என்னுடைய டீட்டெயில் அதை அவங்க ஸ்க்ரூட்னி பண்ணி அவங்க உங்களை கூப்பிடுவாங்க இந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஏழு தான் அதுக்கு லாஸ்ட் டேட்டு இந்த அட்ரஸ் தான் நம்ம அனுப்பணும் ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு மேலே போஸ்ட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஒர்க் இன்ஜினியர் சிவில் அந்த மாதிரி நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் இதுதான் இவங்களுடைய இது வேறு எதுவும் கிடையாது வேறு எதை டவுட்னா நீங்கள் இந்த மெயிலில் கேட்டுக்கிடலாம் இது தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு நீங்கள் அதை முறையாக ஃபில்அப் பண்ணி உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டு டென்த்து டுவெல்த்து பிஇ அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு லாஸ்ட் டூ மந்த்ஸ் சேலரி ஸ்லிப்பு அதை எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி இந்த இதுக்கு நீங்கள் அனுப்பிடணும் அட்ரஸுக்கு ஸோ இது தான் வந்து நம்மளுடைய இது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கான் ரைட்ஸ் இந்த மாதிரி நிறையா கம்பெனி இருக்குது இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெம்பரரியாக தான் எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணிக்கை அடிக்கடி போஸ்ட்டு இவங்க போட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து இந்தியா முழுவதும் மட்டும் இல்லை உலகம் பல ஒர்க் எடுத்து பண்ணுறாங்க இல்லையா அதனால் அந்த ஒர்க்கு தேவைப்படக்கூடிய ஆட்களில் ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருப்பாங்க ஆனால் இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாமே அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக முடிஞ்சு இவங்க அடுத்த ஒர்க்கு போகும்போது இதை விட ஒரு பெரிய வேலைக்கு அவங்க போயிடுவாங்க அதே மாதிரி இவங்க வேறு வேலைக்கு ட்ரை பண்ணும்போது ப்ரீவியஸாக இருக்கான்ல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு ஒரு 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 எக்ஸ்ட்ரா ஒரு இன்டர்வியூலேயோ இல்லை இதுலேயோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் மாதிரி அவங்களுக்கு கிரேஸ் மார்க் 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 மாதிரி அவங்களுக்கு யூஸ் ஆகும் இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்களே க க கன்ஃபார்ம் ஸ்டாஃபுக்கு டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் கால்ஃபர் பண்ணுவாங்க அப்போ இவங்க நீங்கள் ஈஸியாக நீங்கள் உள்ளே போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துக்கங்க உங்களுடைய உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க ஏன் அப்படின்னா ரொம்ப நம்ம ஸ்டேட் இல்லை அத ஸ்டேட்டாக இருக்குது எண்ணிக்கையும் கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து இதுக்கு எத்தனை பேர் போட்டி போடுவாங்க அப்படின்னு நினைக்க வேணாம் ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க மேக்ஸிமம் எங்கள் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மை ஸ்க்ரூட்னி பண்ணி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் இன்ட்ரிவியூ தான் வைப்பாங்க அது ரொம்ப அதிகமாக ஃபார்ம் வந்தால் தான் அவங்க வந்து எக்ஸாம் வைப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ இந்த அப்ளிகேஷனுடைய ஃபார்ம் அப்புறம் அந்த டீட்டெயில் எல்லாமே நான் லிங்கில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டவங்க எடுத்து யூஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ